அப்பா சார் உங்கள்கிட்ட இருக்கேன் எப்பயுமே நிறைய பெண்ணினங்கள் வந்து அடிமைப்பட்டு கிடந்ததினால் பாரதி பிறந்த மண்ணு அன்னை தெரசாவை பார்த்த மண்ணு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருந்த தலைவி அம்மாவை பார்த்த மண்ணு புரட்சித்தலைவியின் அடித்தொட்டு புரட்சித்தாய் சின்னம்மாவும் அரசியல் எதிரிகளால் எவ்வளவு பழிவாங்கப்பட்டார்கள் என்பதை ஒவ்வொரு பெண்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணு தான் இந்த தமிழ் மண் ஆனால் தொடர்ந்து இப்படி பெண்களுக்கு அவலம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்ன காரணம் தனியார் மயம் தான் மிகப்பெரிய காரணம் இன்றைக்கு மாணவிகளை வந்து படிக்கிற மாணவர்களை வந்து ஒரு பந்தய குதிரை மாதிரி வந்து நாமக்கல்லில் கோழி பண்ண வச்சிருக்கிறது மாதிரி நிறைய மெட்டிகுலேஷன்ஸ் வந்து பிரைவேட் பள்ளிகள் வந்து அதிகமானதுக்கு பின்னாடி அவங்கள வந்து அதாவது நாங்கள் மற்ற பள்ளிக்கூடத்தை விட நாங்கள் அதிகமான பர்சன்டேஜ் எடுக்கிறோம் அதிக மார்க் வாங்க வைக்கிறோங்கிற பேரில் ஒரு பந்தய குதிரை மாதிரி பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து இயல்பு இயல்பாகவே மன அழுத்தம் வந்து அதிகமாகுது தாய்மொழி கல்வி வந்து கிடையாது

அப்புறம் வந்து என்னன்னா எல்லாருடைய பொருளாதார வசதியும் வந்து ஒரு சமமான சமத்துவம் உடைய சூழல்ல நம்ம இல்ல இப்ப இரண்டு ஆண்டு காலம் வந்து கொரோனா மாதிரியான சூழல்கள் வந்ததற்கு பின்னாடி ஃபீஸ் கட்ட முடியாம தான் நீங்கள் கடைசியாக குறிப்பிட்ட அந்த அந்த களக்காடு மாணவி பணம் கட்ட முடியாதக்காக தான் அந்த பாப்பாங்கற இளம் அறிவியல் மாணவி வந்து பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து சூசைட் பண்ணிருக்காங்க அப்பா வந்து கூலி தொழிலாளி சரி அப்போ எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கறப்ப அந்த படிப்பை வந்து நிறைவேத்துவதற்கான சூழல் அப்படிங்கிறப்ப முழுக்க முழுக்க தனியார் மையத்தினுடைய ஒரு கோர தாண்டவமாக தான் நான் அதை நான் பார்க்குறேன் அழுத்தம் ஒரு பக்கம் குடும்பத்துடைய பேருக்கு வேலை இழந்துட்டாங்க ஜிஎஸ்டி மூலமா வேலை இழந்துட்டாங்க இங்க இருக்கக்கூடிய சூழல் வந்து சரியாக இல்லை தொழில்கள்லாம் நடத்த முடியல அப்போ இவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு கல்வி வந்து இலவசமாக கிடைக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து தரம் இழந்தவையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு அச்சம் வந்து பெற்றோர்கள் மத்தியில் இருக்கு எப்படியாவது என்னுடைய குழந்தைய வந்து நான் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு நான் எப்படியாவது மே என்ன மாதிரி அது கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுடைய ஒரு மனப்பான்மை வந்து இங்கே அதிகமாக இருக்கு அரசு பள்ளிக்கூட அரசு பள்ளிக்கூடங்களினுடைய தரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கு வந்து இல்லாமல் போனது ஒரு மிகப்பெரிய காரணம் நான் கருதுவேன் அது முழுக்க முழுக்க என்னன்னா இங்க நடக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு சரியான சம்பளம் கிடையாது தனியார் பள்ளிகளில் வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு போதுமான சம்பளமே கிடையாது அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்களுக்கு போதிய சம்பளம் இருக்கு அவங்களுக்கு வந்து சரியான வந்து மாணவர்களை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது ரொம்ப குறைந்து கொண்டே இருக்கிறது அப்ப இந்த சூழ்நிலையில என்னன்னா இந்த அழுத்தம் புறம் யாரை பாதிக்குதுன்னா இளம் வயதா இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை தான் ரொம்ப பாதிக்குது அப்ப அவங்களால இதை எதிர்கொள்ள முடியலை இன்னும் சொல்ல போனா இந்த தற்கொலையினுடைய வீதாச்சாரம் என்பது இப்ப இவ்வளவு நீங்க சுட்டி காட்டுறீங்க இதெல்லாம் இன்றைய ஊடக வளர்ச்சியின் காரணமாக ஊடக வெளிச்சம் காரணமாக வெளியில தெரியுது இதற்கான சூழ்நிலைகள் ஏற்கனவே இருக்கிறதா தான் நான் கருதுறேன் ஏன்னா முன்னாடி எல்லாம் ஒரு பெண் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா அது லோக்கல் கேஸ் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அந்த பஞ்சாயத்துக்குள்ள அதை முடிச்சிருவாங்க ஊடக வெளிச்சம் பெறாது இன்னைக்கு ஒவ்வொரு தனிநபரும் கூட ஊடகமா மாறுறாங்க ஊடக வெளிச்சம் தான் இவ்வளவு தற்கொலை தற்கொலை வெளியில தெரியுதுங்க வெளியில தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் தெரியாவே மூடிட்டாங்க நிச்சயமா மூடிடுவாங்க இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மனிதனுமே ஒரு ஊடகமா மாறிட்டான் கைபேசி காலத்துல வந்து ஒவ்வொரு மனிதனுமே முதல்ல செல்ஃபி எடுக்கிறது தான் முதல் இருக்கு எல்லாருக்கும் அதனால இன்றைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகமாக மாறின காரணத்தினால இந்த விஷயம்லாம் வெளிச்சத்துக்கு வருதே தவிர அடிப்படையில் இந்த பிரச்சனைங்கிறது ஏன்னா தனியார்மய கல்வி என்பது நேற்று உருவான பிரச்சனை கிடையாது ஒரு வருஷத்துக்கு முந்தைய பிரச்சனை கிடையாது சரி கொரோனாவுக்கு பின்னாடி பெற்றோர்களுடைய வருமானம் இழப்போம் இந்த மாணவ மாணவியர்களுடைய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்குற சக்தி அவங்களுக்கு கிடையாது ஏன்னா பதின் பருவம் வந்து மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய பருவம் காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு பையனை எழுப்பி விட்டு நீ ஆறு மணிக்கெல்லாம் வந்து டியூஷனுக்கு ரெடி ஆகுன்னு சொல்லி ஸ்கூல்ல வந்து ஸ்பெஷல் கிளாஸு காலையில் சாயங்காலம் மறுபடியும் ஒரு டியூஷன் அவன் விளையாட போகிறதுல எங்கேயுமே போறது என்னதான் தனியார் பள்ளினா கூட அப்போ அரசு பள்ளியில் படித்திருந்தா நம்ம படித்திருந்தா கூட ஒரு பத்தாம் வகுப்பு வகுப்பு இந்த அழுத்தம் இருக்கத்தானே செஞ்சது இல்லை ஒரு படிப்பு சரி காலையில் படிக்கிறதும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு ஏதாவது போகிறது இருக்கத்தானே செஞ்சது இல்லை அது இந்த அளவுக்கு கிடையாது இப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு மனிதனுமே என்ன செய்யறான்னா நீ அதிகமான மார்க் வாங்கணும் ஹண்ட்ரட் நீ வாங்கணும் சென்டம் வாங்கணும் இது மாதிரி இது ஒரு அழுத்தம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு குழந்தைகள் மீது என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய ஆசைகளை பூராமே பெற்றோர்களுடைய ஆசைகள் பூராமே குழந்தைகள் மேல வந்து அவங்க திணிக்கிறாங்க தனியார் பள்ளிக்கூடங்களுக்குள்ள நடக்கக்கூடிய போட்டி காரணமாக அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகப்பெரிய அழுத்தம் உருவாகிறது பெரிய கவுன்சிலிங் தேவைப்படுதுங்க